பேர் செல்வம். நான் இந்த படத்தில் கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 2002 இந்த படம் வெளிவந்தது. 22 வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொலிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவரமே தெரியாத வயசில் வந்து எங்கள் ஊரில் கூட்டுட்டு வந்து எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர்பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 22 வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்து எல்லா தியேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நான் தான் அழகு படத்தில் நினச்சேன் கட்டச்சி சரஸ்வதி. தெரியுதா? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க. என் குழந்தைங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் சார் என்ன மறக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க. ஒரே ஒரு வருத்தம், சாரை பார்க்க முடியல அப்படின்றது. சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன், ஆனால் சாரை பார்க்க முடியல. மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது. நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் டைரக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலான்னு சொல்லிட்டு டைரக்டாக வந்திருக்கேன். படம் ரொம்ப வெற்றி பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சரஸ்வதி அவர்களே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் இப்போ உங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அழகி தான் இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்ததாக சண்முகம் கேரக்டரில் நம்ம இதை 3 பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதில் வந்து 8 சண்முகமாக நடித்த திரு ராமு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் தான் ஓட்டர் ட்ரௌசர் போட்டுட்டு வந்தேன் சண்முகம். ரெக்கக்னைஸ் எனக்கு சொன்னேன். 2 மாதிரி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குன்ட்டு. ஒரு 30 கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தேன், அதை ஃபர்தர் பேசிட்டேன். அப்புறமாட்டி மேலே உட்காந்து யோசிக்கலாம்னு பார்த்தா அண்ணன் பேசுறதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை. 8 படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம். அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் போது டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். கேட்டு வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி பிரதர். அடுத்ததா 15 சண்முகம் திரு சதீஷ் ஸ்டீஃபன் அவர்கள். ஸோ இப்போ சமீபம் உங்களை யூடியூப்ல பார்க்க முடியுது பிரதர். நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் எப்போ நாங்கள் உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற கேள்வி எனக்குமே இருக்கு. ஸோ அழகி பத்திர நினைவுகளோட உங்களோட அடுத்தடுத்த பிளான் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க வருது. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு அழகியை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 22 வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். எங்கே போனாலும் இதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும். நான் நடிக்கும் போதே அந்த படம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா காதல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எடுத்திருப்பார். அது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருந்ததுலாம் நல்லாயிருக்கு. ஒளியிலேசவங்கலாம் இதை ஷூட் பண்ணும்போது கூட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு, இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு அப்படியே ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இருந்த நாலேஜ் அவ்வளோதான். ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த படத்துக்கு காவியத்தில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுதானாங்க.
ரொம்ப அது எப்படி சொல்கிறதே தெரியல. படம் பார்க்கும்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருத்தரும் அந்த கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்தாங்க. அப்பா நம்ம இப்படி ஒரு படத்தை நமக்கு முதல் படம் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் அது நினச்சிக்கூட பார்க்க முடியல. ஆனால் ஷூட்டிங் டைமில் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா 25 வருஷம் ஆனாலும் அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கோன்றான்னு சொன்னார் என்கிட்ட. இவர் நான் இப்படி என்ன எப்படி சொல்கிறேன், 25 வருஷம் அது கண்டிப்பாக ரீகலெக்ட் ஆகுமா, இப்படி எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரி ஓகே, அது அந்த டைமில் சொன்னது அழகியில். அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது எங்கேயாவது ஒரு இதில் வந்து படம் போட்டாலும் கால் பண்ணி இந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு நாடு அது என்னன்னே தெரியல, அங்கேருந்து ஒரு கால் எனக்கு வந்திருக்கு ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஜெர்மனி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க இன்னுமே ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு அதாவது தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பரப்புசம் தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து நம்ம நம்ப முடியுமான்னு தெரியல. 1 மந்த்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த அழகியில் படம் திருப்பி ரீலீஸ் பண்ணணும், படம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் காதல்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ஒரு அது என்ன என்ன இதுனே தெரியல, அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிட்டதுனால காதலோட வலிமையோ அதோடைய அழகோ அவங்களுக்கு தெரியல, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பட் ஆனால் வந்து அந்த சண்முகன்ற அந்த கேரக்டர் வந்து அவளை பார்க்கும் போதே ஒரு பயம் இருக்கும். அவன் வந்து அந்த பொண்ணு அவள் பார்த்து ஏதாவது இதாகிடவளோ, ஏன்னா அவளை துன்புறுத்தாமல் அவளை எந்த விதத்துலேயும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அந்த காதலை அவன் வெளிப்படுத்திகிட்டே இருப்பான். அவங்கள்ட்ட ஒரு ஷைனஸ் இருக்கும் சொல்லும் போது அதான் சொன்னார் எனக்கு. அவனுக்குள்ள ஒரு பெண்மையான ஒரு இது இருக்கு அவனுக்குள்ள. அவர் கூச்ச சுபாவம் அந்த அந்த பொண்ணை பார்க்கணும் ஆசை இருக்கு, ஆனா வந்து அதை அவன் எக்ஸஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அவனுக்கு பயமாவும் இருக்கும். அவன் அப்படியே பார்ப்பான், அப்படியே அவன் பார்த்தனும் அப்படியே திரும்பிப்பான் அப்படின்லாம் சொல்றாரு. அது உண்மையிலே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்போ அதை திருப்பி ஏன்னா அப்ப இருந்த காலகட்டங்கள்ல நான் பார்த்ததுக்கும் இப்போ வந்து தியேட்டர்ல பார்க்க போறதுக்கும் அது இன்னமும் மெய் செலுத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அழகி வந்து கண்டிப்பா இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்க்கணும், அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட விருப்பம். அழகி ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியல் நோக்கி போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அது அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ கமர்ஷியல் போயிட்டு இருந்தாலும் அழகி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, காதலை வந்து திருப்பி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்த ஒரு படம் தான் அழகி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நடித்த எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடைச்சிது கண்டிப்பாக. இன்னமும் வந்து அழகி பெரிய பெரிய தாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது எத்தனை எவ்வளோ நேரம் தெரியாது, நான் அழகி பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது அழகியில். அது சாங்காக இருக்கணும் இளையராஜ் சார் சார் ஒரு பெரிய கம்பேக் என்ன படம் நிச்சயமாக. இப்போவும் அந்த சாங் இப்போ திருப்பி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த வரிகளும் அந்த சாங்கும் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது எனக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும், அதை பத்திரிக்கை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கண்டிப்பாக அதற்கான உதவி நீங்கள் செய்வீங்க நான் நினைக்கிறேன். தங்கர் சார் எதிர்பார்த்தேன், சாரை பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு, பார்த்து அதை பார்த்துக்கு சாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி மேம் ரொம்ப நன்றி மேம் சார், இது திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பட ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நிறைய இருக்கு பட் அப்போது போய் உட்காந்துக்கப்புறம் ஞாபகம் வரும் எல்லாமே எனக்கு. இப்போ எனக்கு சொல்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன்னு தெரில. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஸோ யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்னு சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான் அப்படின்றத கொஞ்சம் 2K kids ஓ அப்படி வரீங்க ஓகே. ஸோ பார்த்திபன் சார் வந்து ஒரு திரும்பி திரும்பி பார்த்து பேசும்போது எனக்கு என்னமோ பார்த்திபன் சாரே பார்த்திபன் சார்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. ஸோ அழகி வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு படம் ரீரிலீஸ் ஆகும்போதும் அவங்களுக்கு பிடிச்ச படம் ரிலீஸ் ஆகாதான்ற ஒரு இயக்கம் வந்து எல்லாருக்குமே இருந்துருக்கு இப்போ இருக்க சூழலில். ஸோ அப்படி அழகி படத்தை இப்போ தமிழ்நாடு முழுக்க 50 திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணுற திரு மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். மாலை கதாநாயகன் பார்த்திபன் சாருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அதாவது வந்து இதனுடைய என்னுடைய ஏலியர் ரிலீஸ் வந்து தியேட்டர்கள் வந்து பழைய மூவின்னு சொல்ல போனால் வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு வந்து ரீரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு.
அப்போ என்ன சார் இதை எப்படியாவது நம்ம ரீரிலீஸ் பண்ணணும் சார், படத்தை இது பண்ணு சார் சொல்லும்போது மாஸ்டர் ரீமாஸ்டர் பண்ண இதை பார்த்தேன், பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, இதை எப்படி நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ உள்ள ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து யோசனையாக இருந்துச்சு. அதுக்கு ஒரே வழி வந்து இப்போ உள்ள படங்களை ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய ரோல் வந்து நம்மளுடைய ட்விட்டர், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா, ப்ரெஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம அவங்கள ரீச் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணி அதுபடி பண்ணேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. 25 டேஸாக ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது ப்ரொடியூசர் மாணிக்க நாராயணன், ஹாரி ஜெயராஜ், டைரக்டர் கௌதம் மேனன் மூணு பேருமே 25th டே அன்னைக்குன்ட்டு சக்ஸஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கத எப்படி கொண்டு போய் எந்த வழியில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் நான் பயன்படுத்தி நான் வெற்றி பெற்றேன். அதுக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், அதை நான் என்றென்று வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் நந்தகோபால் வந்து 96 ரீரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னார். இப்போ ரீசெண்டாக காதல் இது நினைக்கணும் 96 நான் ரீரிலீஸ் பண்ணேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா அது என்னன்னு சொல்லணும் தெரியல, நேச்சுரல் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். 96 மூவிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 96 தேட்டர்ஸ் கரெக்டாக அமைஞ்சிச்சு. எந்த ஒன் தேட்டர் கூடவோ ஒரு தேட்டர் குறைவோ கிடையாது. அது வேலண்டைன்ஸ் டேனைக்குன்னு பயங்கரமான ரீச் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகச்சு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக போச்சு. எப்படி என்ஜாய் தி மூவி. இப்போ உள்ள இந்த கட்டத்தில் வந்து தங்கர்பச்சானுடைய 22 முன்னாடி பண்ண இந்த படத்தை ரீமாஸ்டர் பண்ணிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது என்ன அதில் என்னென்ன என்ன அதில் இருக்குன்னு நான் தேடினேன். அந்த தேடுதலில் எனக்கு கிடைச்சது வந்து இளையராஜா சாருடைய மியூசிக்கு, அவங்களுடைய பாடல்கள், பவதாரணி, கார்த்திக், சாதனா சக்கம் எல்லாருடைய பாடல்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி காதலுங்கிறது என்ன, அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு காதல், இந்த பீரியடில் காதல் எப்படி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இப்போ பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இதில் இந்த 22 முன்னாடி உள்ள இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள 2K கிட்ஸ், இப்போ உள்ள காதலர்கள், இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் அது கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை நான் எஃபோர்ட் எடுத்து அதே மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வாரம் பெரிய படங்கள் கிட்டத்தட்ட 10-11 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஒரு 100 தேட்டர்ஸ், 150 தேட்டர்ஸ் போடலான்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் சொன்னாங்க இல்லை நீங்கள் லிமிட்டடாக போடுங்க, நம்ம அதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 50 தேட்டர்ஸ்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மேஜர் சென்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு வந்து என்னென்ன இன்ஃபேக்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் அவங்க அந்த பழைய காலங்களில் நம்ம இதை நடந்ததை வந்து இப்போ நினைவு கூறுவாங்க. அந்த நினைவு கூறுறதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.